வணக்கம், நான் உங்கள் தினேஷ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ராமக்கல் மேடு. ஸோ ராமக்கல் மேடில் என்ன நல்லா ஃபேமஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போகிற வழியே பயங்கரமாக இருக்கும். அதை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பசுமை நிறந்த ஒரு ஊர்னு சொல்லலாம். ரெண்டாவது குறவன் குரத்தி, அவங்களோட ஸ்டோரி கூட நான் வந்து சும்மா சாட்டாக சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஏதோ ஒரு ராமர் சாபம், ரெண்டு பேரும் பிரித்து வைக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்றதுக்கு ஒரு அணையை கட்டினா சேருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை, ஒரு கட்டத்தில் அது சேர்ந்துட்டாங்க போல. அதோட நினைவாக வந்து 2008 வந்து அவங்களுக்கும் ஒரு சிலை உருவாக்குறாங்க. அந்த சிலையை நம்ம பார்க்கறதுக்கு தான் போகிறோம். அங்கே ஒரு ட்ரெக்கிங் ஏரியாலாம் இருக்குது. ஸோ ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ஜீப் சவாரி, அது பயங்கர அட்ராசிட்டியாக இருக்கும். அதையும் சேர்த்தே நம்ம வந்து ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு ரொம்ப நாளாக கேமராவில் ஃபோட்டோ எடுக்கணும், ஒரு விவசாயி மாதிரி எடுக்கணும் அப்படின்னு அவன் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு வந்திருக்கான். ஸோ ஓகேடா, நம்ம தேனி போகிற ரூட்டில் பயங்கரம் விவசாயம் நடக்கும். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தென்னந்தோப்பு, அப்புறம் மலைப்பகுதி இதெல்லாம் இருக்கும், நம்ம அழகாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பின்னாடி உட்கார வச்சுட்டு அப்படி ரைடை ஸ்டார்ட் பண்ணி போனால் சும்மா பயங்கரமாக இருக்குங்க வியூலாம். நான் போகிற நேரம் பாருங்கள், மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. இங்கே தூருது, என்னால் கணிக்க முடியுது. அங்கே ராமக்கல் மேல பயங்கரமான மழை வருதுன்னு, ஏன்னா இங்கேருந்து வானத்தை பார்க்கும்போது அதோட இது தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஃபுல்லாக மேகங்கள் சூழ்ந்த இடத்துல அதை நோக்கி நாங்கள் போயிட்டே இருக்கோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு வைப்பு. அது சாங்ஸை நாங்கள் வாட்டை பாடிக்கிட்டு சந்தோஷமாக ஒரு ஒரு ட்ரைவிங் போகும்போது கரெக்டான லிரிக்ஸை கரெக்டாக பாடுவோமான்னு நமக்கு தெரியாது. பட் ஆனால் தப்பு தப்பாக பாடினாலும் அந்த மியூசிக் போட்டிங்களா, அந்த மியூசிக் போட்டதை கூட இவ்வளோ ரசித்து போட்டாரான்னு தெரியாது. ஆனால் அந்த மியூசிக்கோடு அழகாக நாங்கள் கொண்டு போவோம் பார்த்திங்களா, அந்த விதமே தனி. ஆனால் இப்போலாம் மியூசிக் பாடினதான் காப்பிரைட்ஸ் போடுறீங்களா தங்க குட்டிகளா? இந்த யூடியூப்காரங்க இப்போ பண்ண வேலையே அதான் நல்லா, இல்லைன்னா பாட்டு பாடிக்கு நாங்கள் வாட்டை போயிட்டுருப்போம். எங்கள் வீடியோஸ் அதை கேட்டு ஒன்றே நல்லா இருந்தால் பாராட்ட போகிறாங்க, இல்லைன்னா கழுவி ஊற்ற போகிறாங்க, அது நோ ப்ராப்ளம். பட் இருந்தாலும் இப்படிலாம் நடக்கும் அப்படின்றத அழகாக காமிச்சிக்க முடியும். ஸோ காப்பிரைட்ஸ் அந்த ஒரு இதனால வந்து எல்லாமே மாறிடுச்சு. ஸோ ஓகே, எனிவே இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கம்பம் அந்த நோக்கி தான் போயிருக்கோம். இப்போ போர்டிலே மென்ஷன் பண்ணால் இன்னொரு 50 கிலோமீட்டர் வந்து கம்பம் வரப்போகுது அப்படின்றத. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ராமக்கல் மேடுன்றது ரொம்ப கேரளாலாம் இருக்காது. ஸோ நம்மளோட பார்டர் தான். ஸோ தமிழ்நாட்டுக்கு பக்கத்துலாம் நம்ம பயில அதில் பாதி மலை நம்ம வாங்கிட்டோம். ஸோ போனால் தமிழ்நாடு. ஸோ ஏன்னா நம்ம அப்போ தான் அந்த இடத்துக்கு போயிட்டு வரதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பிரிக்கும் போதே நல்லா தெளிவாக தாங்க பிரிச்சிருக்காங்க, நம்ம பயிலே பயிலே தான். ஸோ ஓகே, இப்போ நம்ம போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சொர்க்கம் தான் சொல்லலாம். ஸோ தேனிக்கு வந்துட்டாலே ஒரு சொர்க்கம் தான். அதுலேருந்து போகும்போது பயங்கரமான ஒரு இயற்கை நம்ம இன்னமும் ரசிக்க முடியும். ஓகே, அப்படியே சைட்டாக போயிட்டே தான் இருக்கேன். சைடில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், தேனி சம்மந்தமாக. இங்கேருந்து மதுரை டு தேனி போகிற ரூட்டில் அந்த ரூட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குளம்னு சொல்லலாம், அப்படி தான் சொல்ல முடியும். நான் போகும்போது அப்படிதான் இருந்துச்சு. உள்ளே பைக்கு உள்ளே விட்டுட்டு அப்படியே நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு வச்சுங்களேன், ஒரு இமேஜினேஷன். உள்ளே போயிட்டு அதுலேருந்து நம்ம நடந்து போகிற அளவுக்கு இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக அடுத்த வாரம் தாங்க நான் டூர் பிளான் பண்ணி போகிறேன். பட் ஆனால் அந்த இதை பார்க்க முடியல, காரணம் ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சிருச்சு. ஸோ ஒவ்வொரு டைமும் நான் ஒவ்வொன்றா இது ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றி புளி மரமாக இருக்குது, ஃப்யூச்சரில் இருக்குமானன்றது டவுட்டு தான். ஸோ வெட்டிட்டு ரோடை போட்டாலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் இப்போயே ரசிச்சுக்கோங்க. ஸோ இப்போ உள்ள பாதைகள்லாம் இப்படி தான் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மழை இருந்தாலும் விடுவோனான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஆனால் ரெயின் கோட்டு கூட நான் எடுத்துகிட்டு வரல, எனக்கு சரி ஓகே அந்த மலையோட இயற்கையோடு சேர்ந்து கலந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாட்டை வண்டி எடுத்து கிளம்பிட்டேங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேடில் ஏறுற மாதிரி தான் ஒரு ஃபீலிங். ஆனால் பெரிய மேட்டில் ஏறுற மாதிரிலாம் இல்லை. ஸோ நார்மல் ஓகே அப்படின்ற மாதிரி தான் போய்க்கிருக்கு. ஓகே, என்னடா ஒன்றியே ஒரு மாதிரியாக கூட்டமாக இருக்காங்கங்க பாருங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன மென்ஷன் பண்ணுறேன், இப்போ ராமக்கல் மேடு யாராக பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா காரில் போகாதீங்க, ஏன்னா ரோடு வேலையெல்லாம் நடந்துக்கிறதுனால ஃபுல்லாக க்ளோஸ்டு. ஆல்ரெடி முன்னாடி அந்த ஊர்க்காரங்க அவங்க போகிறதுக்கே அலோட் பண்ணலை, ஒரு ஜீப்பில் உள்ளவங்களும் எல்லாமே வெயிட் பண்ணுறாங்க. எப்போ வரைக்கும், நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணணுமா பார்த்துக்க, அந்த ஊர்க்காரங்க போகிறவங்களுக்கு கூட வழி இல்லை. ஸோ பைக்கினால் வந்து நீங்கள் போயிருக்கீங்க நோ ப்ராப்ளம் சொன்னதுனால, இப்போ நான் போகிறதுனால பாருங்கள் எந்த ஒரு காரும் பெருசாக எந்த ஒரு பைக்கிலும் வராது. ஓகேங்களா, நார்மல் டூ வீலர் மட்டும்தான் அதிகமாக நீங்கள் பார்க்க முடியும். இதுக்குள்ளே லோக்கலாக இருக்கவங்க வேணால் ஓட்டிக்கலாம், ஒழிய மற்றபடி வாய்ப்பே இல்லைங்க. ஸோ நம்மளுக்கு அது ஒரு ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு ரோட்டுக்குள்ளே நம்மளோட வண்டி தனியாக போகுதுன்ற போது பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, அந்த ஒரு இயற்கையோடு ரசிச்சுக்கிட்டே நான் போகிறேங்க. சா என்ன ஒரு அழகு, போவோம், நல்லா தான் இருக்குது.
மூங்கில் மரத்தை வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று சொல்கிறேன். நம்ம வாழ்க்கைக்கு தத்துவமானது என்றைக்குமே மூங்கில் வந்து வளர ஆரம்பிச்சுன்னா மேலே வர்றதுக்கு வந்து மொத்தம் அது ஒரு 5 வருஷம் எடுத்துக்கணும் டைம் மட்டும். என்ன பண்ணணும்னா ஆழமாக அதோட வேரை ஃபுல்லாக கீழே இறக்குமா, அது வரைக்கும் டக்குன்னு வராது மேலே. ஆனால் அது வர ஆரம்பிச்சிச்சுன்னா டக்கு டக்கு டக்குன்னு வந்துடும். அதான் மூங்கில் மரத்துக்கிட்ட யாரும் படுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, சட்டனாக வந்து மேலே நிற்கும் குத்திக்கிட்டு, புரியுதா? அதில் நம்ம வாழ்க்கையில் என்ன கற்றுக்கணும்னா ஃபஸ்ட்டு எடுத்தவங்க ஒருத்தனும் ஒரு தொழிலில் போய் இது பண்ணக்கூடாது. உன்னோட திறமையை நல்லா ஆழப்படுத்தி ஸ்ட்ராங் ஆகிக்க, அதுக்கப்புறம் நீ யாருன்னு காரணம். அதான் மூங்கில் கரெக்டாக 60 வருஷம் ஆனோட பூப்பு. காலையில் எங்கள் அப்பா ஒன்று சொன்னாருமாப்பில் யார் கூட போறேன்னு கேட்டாரு. தினேஷ் பா, தினேஷ்னா யாரு? அப்பா நம்ம திரும்பப்பா, அப்பனா நீ தைரியமா போயிட்டு வரலான்னு சொன்னாரு. என்ன அந்த மூங்கில் கரெக்டாக பூத்துருச்சு வச்சுக்கோ, 60 வயசு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம பார்க்குற மரத்தில் ஃபுல்லாக எதுவுமே பூக்கவே இல்லை, அப்படியே தான் இருக்கு. எப்போ பூத்துருச்சோ அதுக்கப்புறம் அதுவே கீழே விழுந்துடும். ஸோ அதோட வயசு 60. இப்போ நம்ம பார்க்குறது ஃபுல்லாக மூங்கில் தான். மூங்கில் வாயா எடுத்துகிட்டு போவான், இந்த ஊருக்காரங்கிட்ட கேட்டு வாங்கிட்டே போயிடலாம். கொய கொயன்னு ரோட்டில் அங்கே நிறைய வண்டியில் பார்த்துட்டு இங்கே எதுவுமே பார்க்காம நல்லா இருக்கு. பத்தியா க்ரீனிஸா ரொம்ப க்ரீனிஸாக கொண்டு போகிறோம். இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் டைமிங், 30 நிமிஷம். இவ்வளோ தூரம் என்னோடய வாய்ஸை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். என்னைக்குமே பைக்கில் முன்னாடி ஓட்டுறவங்களோட பின்னாடி உட்காந்துட்டு வரவங்களோட பாவங்கள் பற்றி நம்ம ஏதாவது ஒன்று சொல்லுவோம், சத்தியமாக ஒரு முழுசாக போய் கேட்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த காற்றுக்கு அதுக்கும் பெருசாக கேட்காது. ஆனால் பேக் சைடில் உள்ள நம்ம காத்துக்கிட்டு வந்து பேசும்போது ஈஸியாக டக்குன்னு புரிஞ்சிடும். ஆனால் அந்த பின்னாடி இருக்கவே அதுக்கு தலையை ஆட்டணும் பாருங்க. இவே இப்போ இப்போ தான் வர்றாங்க கூட. பட் இதுக்கு முன்னாடி என்னோடய பழைய ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா செல்வம், அவனை மென்ஷன் பண்ணுறேன். என் கூட அதிகமாக ட்ராவல் பண்ணதே செல்வம் தான் பைக்கில். அவன் போது ஈல் போட்டுக்கிட்டே இருப்பான், நான் கதை சொல்லிக்கிட்டே இருப்பேன், அவன் ஈல் போட்டுக்கிட்டே இருப்பான். ஆமாம் ஆமாம் ஜாமி, ஆமாம் ஜாமி, ஆ ஆ ஆ ஆனு அவன் போட்டு. அப்போ ஒரு நாள் ஒரு ஸ்டேட்டஸ் எனக்கு அனுப்பியிருக்கான், அதோட பாவங்களை வச்சு. அப்போ பார்க்கும்போது தெரிஞ்சு ஆத்தாடி ஆத்தா பாவம்டானா. நம்ம கதை சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு ஒருத்தன் அதை மூஞ்சி சுமிக்காமல் அதை சொல்கிறேன். அதுக்கு தலைவரம் ஒருத்தன் கிடப்பானா, இப்போ கிடைக்கல. இப்போ அவன் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கான். ஸோ கண்டிப்பாக அவங்க கூட போயிட்டு ஒரு டூர் தென்காசி போய் அந்த குற்றாலத்தெலாம் பார்க்குறதுக்கு போகணும். ஸோ குற்றாலம் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஸோ இதுவே கண்டிப்பாக ஒரு நாள் போய் பிளான் பண்ணி அதை போய் பார்த்துடலாம். நான் சொன்னேன் இல்லையா ரோடு வேலை நடக்குதுன்னு, பாருங்கள் எப்படி வேலை நடந்துருக்குன்னு. நமக்கு ஏதோ பைக்கு வந்த லக்குனால கேவத்திங்களா பயங்கரமாக ஒர்க்கு ஓடிக்கிருக்கு. இருந்தாலும் நான் அப்படியே மெதுவாக தான் போகிறேன். ஒரு மும்பலாம் பாஸ்டாக போல் ஓகே. அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு ஏறி போயிடுச்சுங்க. அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரக் ஆச்சுங்க உயர்றதுக்குள்ளேயும். இருந்தாலும் நான் விடலை, போக ஆரம்பிச்சிட்டேன். நம்ம ஆட்ட போவோம் அப்படின்ட்டு ஒரே போக்கு தான். சித்தன் போக்கு சிவன் போக்கு அப்படின்ற மாதிரி தான் போய்க்கிருக்கேன். இனிமேல் கொஞ்சம் போக போக வீடியோ குவாலிட்டி அண்டு எடிட்டிங் ப்ராசஸ் அப்புறம் வாய்ஸ் ஓவர் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா கொடுக்கணுன்றது என்னோடய ஆசை. அது ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள் ஓகேங்களா, நான் கண்டிப்பாக அதை மாற்றிக்க பார்க்குறேன். ஓகே, இது இப்போ நம்ம உள்ள நுழையிறோம் இல்லையா, இதுதான் இங்கே கேரளா. இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஃபுல்லாக மலை ஏறினது ஃபுல்லாக நம்மளோட தமிழ்நாடு, நம்மளோடையது நம்மளோடையதுங்க. அது ஒரு இதாக சொல்லலாம். ஸோ ஓகே, வழி தவறி தான் வந்துட்டேன். இங்கே இருந்தாலும் அவர்கிட்ட கேட்கும்போது சைடில் தான் இருக்குது. ஸோ ரொம்ப நாளுங்க அந்த கரெக்டாக கேரளா வந்த உடனே ரைட் சைடு எடுத்தோம்னா தான் ராமக்கல் மேடு. நீங்கள் நல்லா நான் வச்சுக்கணும், வந்தீங்கன்னா கண்டிப்பாக வரலாம். தாராளமாக இந்த டூர் வந்து நீங்கள் கண்டிப்பாக போகலாம். ஏன்னா ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ் இல்லை. மலையும் பார்த்தீங்கன்னா கொல்லி கிட்ஸ் மாதிரியோ இல்லை கொடைக்கானல் மாதிரியோலாம் பெருசு அளவுலாம் போயிட்டே இருக்காது. வித்தின் ஒரு 20 கிலோமீட்டர் அவ்வளோதான் வரும், ரொம்பலாம் இது இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஓட்டுறதுக்குமே சூப்பராக இருக்கும். ஏதோ நம்ம மலை மேலே போகிற மாதிரி இருக்காது, ஏதோ நார்மல் நம்ம ஊர் ரோட்டில் போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் சுற்றி இருக்கு இயற்கைகள் வந்து ரொம்ப 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 அற்புதமாக இருக்குங்க. இங்கே மேபி சாப்பாடு சாப்பிட்ணும்னா நீங்கள் கீழே சாப்பிடாதுங்க, அந்த ஊரில் போய் அங்கே என்ன இவ்வளோ சாப்பிட்ட சாப்பாடு வேறு. இங்கே புதுசாக போய் சாப்பிடணும்னா ஒரு கேரளா டிஸ்ட்ரிக்டோ இல்லை மூணார். மூணார்லாம் வந்து ரொம்ப பிடிச்சது மோர் குழம்பு, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறோன்னா அது நம்ம அந்த டேஸ்ட் இதுவரை பார்த்ததே இல்லை இல்லையா, அதனால் சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் இங்கே வந்தால் நான் பிளான் பண்ணதே மதியம் டைம் டைம் லேட் ஆகிடுச்சுங்க. ஸோ போனால் 2 மணிக்கு வரலாம் தான் பிளான். ஏதோ கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் அதெல்லாம் நடத்துனால 3 ஆயிடுச்சு. இருந்தால் சாப்பாடு கிடைக்குமான்னு பார்க்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோடு போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு சாப்பாடு எப்படின்றதை சொல்கிறேங்க.
ஓகே, இப்போ கேரளாவோட என்ட்ரு ஆயாச்சு. ஸோ ராமக்கல் மேடுக்கு இன்னும் ரொம்ப பக்கம் தாங்க. ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம ஹெல்த்தாக போகணும் அப்படின்ற ஒரு ஆசை தான். இங்கே பக்கத்துலலாம் சர்ச்சு அண்ட் கோவிலெலாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆர்கிடெக்சரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாமே இப்போ தான் கட்டியிருக்காங்க, எதுவுமே பழமை வாய்ந்ததோ எதுவுமே இல்லை. பழமை வாய்ந்ததுனால் நான் பார்த்தோட கண்டுபிடிச்சேன். இப்போ உள்ள ஆர்கிடெக்சர்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, சீனாவில் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க மாதிரி இந்த கூம்பு கூம்பாக வச்சு வித்தியாசமாலாம் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதை தான் பார்ப்பாங்க. ஆனால் முன்னோரு காலத்தில் கட்டினதுக்குலாம் நம்ம ஊரில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு பெரிய அதிசயம் தாங்க. ஓகே, போய்கிட்டே இருக்கேன், மழையும் பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது, விடுற மாதிரி இல்லைங்க. நல்லாவே நனைஞ்சிட்டேன், இருந்தாலும் போவோம். ஏன்னா நனைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரே தான் மழை பெஞ்சுன்னா ஒன்றுமே தெரியாதுங்க. மழை பெஞ்சிட்டு நின்றதுக்கப்புறம் ஒரு காற்று வருது பார்த்திங்களா, அது பேர் வாடு காற்றுன்னு நம்ம ஊரில் சொல்லுவோம், எங்கள் ஊர் பாஷையில். அந்த வாடு காற்று அடிக்கும் போது தாங்க இன்னமும் மேற்கொண்ட சில்லுன சோறாகி சளி பிடிக்கிற காரணமே அதுதான். இப்போ எனக்கு ஓட்டும்போது ஒன்றுமே தெரியாது. நான் ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நைட்டு பார்த்துக்கலாம், நைட்டு கூட பெஸ்ட்டாக தெரிஞ்சால் காலையில் காமிச்சு கொடுத்தோம் சளி பிடிச்சிருக்கா அப்படி இல்லையான்னு. எனக்கு இந்த தடவை வந்து மழை ஓவராக வந்து நனைஞ்சிட்டேன், பார்ப்போம் எப்படி இருக்குன்றதா. அது வந்து அடுத்த வீடியோவில், அது நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்க சொல்கிறேன் எனக்கு சளி பிடிச்சிச்சா இல்லையான்றதை. ஓகேங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபேமிலியாக கூட வரலாம், ஆனால் ட்ரக் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும், பிளேசஸ்லாம் நிறையா இருக்குது. முடிஞ்சாலும் நல்லா சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தோடு வாங்க, அப்போ தான் நீங்கள் அந்த இடத்த பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பயணமாக இருக்கும். இப்போ நான் கை வச்சு காமிச்சு பார்த்தீங்களா, இங்கேருந்து பார்த்தாலே அந்த எப்படி சொல்கிறது, அதோட வியூலாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, அதோடய சிலை கூட அழகாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, எப்படியாவது போகிற வழியில் ஒரு சாப்பாடு கடை இருந்துடணும்டா கடவுளே அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டோட போகிறேன், கண்டிப்பாக மாட்டும்னு நினைக்கிறேன். இன்ன வரைக்கும் தேடுறோம், இங்கே வாருங்க, இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணணுங்க, வர வழியில் நான் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இடம் வந்து ஏதோ கோவில், அது என்ன கோவில்லாம் மென்ஷன் பண்ணல, ஆனால் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ஒரு பானைகள் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மணி, அதெல்லாம் ஒரு ஒரு ஆர்கிடெக்சர் தின் அந்த ட்ராயிங், அதெல்லாம் பயங்கரமாக அந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ நோட் பண்ணி வச்சுருக்கேன் ஒவ்வொரு இடமா, ஸோ ரெண்டு இடம் மூணு இடம் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இங்கிட்டு எங்கிட்டு போகணும்னு தெரில. ஓகே, போ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்போக்கப்போ டவர் கிடைக்க மாட்டேங்குதுங்க. அதனால் சில பேர்கிட்ட கேட்குறம்போது அவங்க அவங்க பேசுகிற மலையாளம் நமக்கு ரொம்ப புரியுது, ஏன்னா நம்ம பார்டரில் இருக்கனால தமிழும் கலந்து மலையாளம் கலந்து பேசுகிறாங்க. ஆனால் ரெண்டும் கலந்து ரொம்ப பியூராக வேணும்னா நம்ம வந்து கொச்சின் இந்த மாதிரி ரொம்ப டீப்பாக மலையாளம் பேசுகிறவங்கிட்ட போனால் தான் அங்கே பியூராக இருக்கும். இதே எங்கூர் கன்னியாகுமரி பக்கத்தில் நாகர்கோவில் இருக்கவங்களாம் பியூர் தமிழ் பேசுவாங்கனா இல்லை, அந்த மலையாளமும் தமிழும் கலந்து ஏழை என்னது அப்படின்ற மாதிரி ஒரு வித்தியாசமாக பேசுவாங்க அந்த மலையாளம் கலந்து. அது பாதி மொழி புரியவே புரியாது. ஸோ அதனால் வந்து இவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது நமக்கு புது ஒரு அனுபவத்தை கொடுத்துருச்சு. ஓகேங்க, ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன் ஹோட்டல். ஸோ ஹோட்டலை கண்டுபிடிச்சாச்சு, அடிக்கிற குளிருக்கு ரெஸ்ட் ரூம் போகணுங்க. ரெஸ்ட் ரூமை கூட பாருங்க எவ்வளோ ஒரு இயற்கைத்தன்மையாக பண்ணி வச்சுருக்காங்கன்னு. அத்தாடி, இவங்க ஒரு கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு அளவே இல்லைங்க சார். நம்ம ஊருக்கு இங்கே ஊருக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு பாருங்கள். இப்போ என்னடா அது, இங்கிட்ட ஏதோ ஒரு வீடு இருக்க மாதிரி இருக்குது, தப்பாக வந்துட்டோமோ. ஐயோ ஆண்டி, டே எறா வண்டியே இருக்கு. ஓகேங்க, வழி மாதிரி தாங்க வந்துட்டோம், அங்கிட்டு இருக்குங்க ரெஸ்ட் ரூம். இங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா சில்லு சும்மா கிடக்கிற மாதிரி இருக்குங்க, பலாமரம்லாம் தான் இங்கெல்லாம் பார்த்தேன், சும்மா தொங்கிக்கிறதுக்கு அதுவாக விழுவும் போல், பறவைகள் சாப்பிடும் போல். மற்றபடி மனுஷர்கள் இது வந்து ரொம்பலாம் கேர் எடுத்து அதை எடுத்து விற்கணும் அப்படி ஒரு எண்ணமே இல்லை. அது நம்ம ஊரில் சாதாரண விளையிற கொய்யாக்காய் அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் தான் இவங்க பார்க்குறாங்க. ஓகேங்க, ஒரு வழியாக ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஸோ நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஆர்டர் பண்ணியாச்சு, இன்னைக்கு ஒரு புடி ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் உள்ள மாதிரி இந்த பொன்னி அரிசி அதெல்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது. இங்கே வந்து இந்த மட்டை அரிசின்ற மாதிரி ரொம்ப குண்டாக தான் இருந்துச்சு. ஸோ ஓகே அப்படி சொல்லிட்டேன், அப்படியே கறியெல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தேன். இவங்க ஊர் ஸ்டைலில் உள்ள சாப்பாடு சிந்தாமல் சாப்பிடும் வீட்டில் சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுதான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, சாப்பாடெலாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்குது. எனக்கு இதில் மோர் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். ஸோ மஸ்ட்டு ட்ரைனா மோர் குழம்பு தான். ஓகே, பொரியல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. நான் பண்ண இந்த சிக்கன் மட்டன் அப்புறம் ஃபிஷ் இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன், இங்கே அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றத ஆர்டர் பண்ணேன். டேஸ்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு, கூட்டு பொரியல் அதெல்லாம் நல்லா இல்லை, சாம்பார் வாங்கினேன் விளங்கலை. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த கிரேவியை வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன், நல்லாவே இருக்குது.
மற்றபடி சாம்பார்லாம் அதுக்கப்புறம் மோர்க்குழம்பு போயிட்டு ஒரு பொடி பிடிக்க வேண்டியதாங்க. ஸோ இன்னும் மீன் மட்டும்தான் வர வேண்டியது இருக்குது, அதுவும் வந்துருச்சுன்னா அப்புறம் இங்கிட்ட ஒரு சிக்கன் பிளேட் வரணும், அதுவும் வந்துருச்சுன்னா அதை சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பி ராமக்கல் மேடு போயிடலாம். ஸோ நம்ம இருக்க ஹோட்டலுக்கும் ரொம்ப பக்கத்தில் தாங்க ராமக்கல் அதோட இது இருக்குது, சொல்ல போனால் 1 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து. அதனால் நீங்கள் வரும்போதே பிளான் பண்ணுங்கள் ராமக்கல் மேடு. ஓகே ஓகே, சேட்டாட்டை வந்து நல்லா பழக்கம் கொடுத்து பேச ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, இவ பார்த்தீங்கன்னா சிக்கன் சும்மா பயங்கரமான ஒரு இதில் கொடுத்துருக்காப்புல. எனக்கு எனக்கு ஒரு பழக்கங்க, சாப்பாட்டில் வந்து சாப்பாட்டோடு சேர்த்து அந்த வெஞ்சனம், எங்கள் ஊர் ஸ்டைலில் சொல்லணும்னா வெஞ்சனத்தோடு சேர்த்து சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். இங்கே வேறு அவன் பண்ணுற அட்ராசிட்டியே. ஓகேங்க, இப்போ ஃபிஷ்ஷு வந்துருச்சு. ஸோ நம்ம ஆர்டர் பண்ண எல்லாமே டக்கு டக்குன்னு வந்துருச்சு, இங்கே ரொம்ப லேட் பண்ணவே இல்லை. சேட்டா ம் ஒர்த்து ம். ஓகே, சுடுதண்ணி கேட்டேன் பட் அவர் சொன்னார் இது மைல்டான ஹீட்டில் தான் இருக்கலாம், என்ன ஹீட் பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னா. இங்கெல்லாம் வந்தால் கண்டிப்பாக சுடுதண்ணி குடிக்கிறதாங்க பெஸ்ட்டு. இவங்களோட தண்ணியே கலரே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஏதோ ஒரு பிங்க் கலர் லைட்டாக இருக்கும் அந்த மாதிரி. சொல்லுங்கள் என்ன பரையணும், ஊர் நல்லா இருக்கு, பசங்க நல்ல பசங்க, நான் நல்ல பசங்க. மலையாளத்தில் சொல்லுங்க. ഇവര് നല്ല നല്ല പിള്ളേർ, അവർ വന്നു ആഹാരം കഴിച്ചു, പൈസ തന്നു, മീനും ചിക്കനും ഒക്കെ കഴിച്ചു, അവർ സന്തോഷമായിട്ട് പോകുന്നു. ഓക്കെ സാർ.